சில அகீதா தெரியாதவர்கள் போய் ஒருவர்கிட்ட போய் சொன்னோடனே அவர் தார தாயத்தை கட்டிக்கிறோம். அவுளியாக்கள்கிட்ட போய் அங்க வைக்கிற எண்ணெய் எடுத்து நெத்திலையும் களத்திலையும் தேய்ச்சி கொள்றோம். அந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். அங்க கொடுக்கிற நூலை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். நிம்மதி கிடைக்கும் என்று இஸ்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகளை சும்மா பயானுக்கு மாத்திரம் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு சோதனைக்கு மேல் சோதனையாகிவிடும். சாலிஹான அமல்களை அல்லாஹ் தந்ததன் நோக்கங்களில் பிரதானமான ஒன்று மகிழ்ச்சியான வாழ்க்கை. சாலிஹான அமல்கள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரும். இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதில் ஸ்பெசிபிக்காக சில வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு மனதுக்கு ரிலாக்ஸை தருவதற்கு வாழ்க்கையில் ஹாப்பினஸை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறான். அதில் பிரதானமான வணக்கம் தொழுகை. தொழுகையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து அய்னி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே தான் இருக்கிறது. கண் குளிர்ச்சி என்றால் என்ன? இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமா பார்த்தா? கண் குளிர்ச்சி என்பது என்ன? மகிழ்ச்சி. கண் குளிர்ச்சி என்றால் அர்த்தம் மகிழ்ச்சி. எனக்கு தொழுகையில் மகிழ்ச்சி இருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சி. வஜுஇலத் குர்ரத்து அய்னி, என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப தொழுகை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் அவனை ஒரு நாளைக்கு 5 தடவைகள் தொழச் சொல்லி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். 50 தடவை ஃபர்ஸ்ட் வீக் கொடுத்தான். தொழுது கொண்டே இரு. தொழுது கொண்டே இருக்கும் போது உன்னிடத்தில் மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அந்த 50 5 கொடுத்திருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு கேப் விட்டு விட்டு. மனிதன் காலையில் எழுந்திருப்பான், அவன் எழுந்த உடனே தொழுதுட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கட்டும். பிறகு வேலைக்கு போவான், கொஞ்சம் டென்ஷன் வரும். அந்த டென்ஷனை இறக்கிறதுக்குரிய வழி என்ன? லுஹர் தொழுகை. லுஹர் தொழுகைக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆகிப்பான், கொஞ்சம் லேட் ஆகி திரும்ப ஒரு டென்ஷன் வரும். அந்த டென்ஷனை இறக்கிறதுக்கு அசர் தொழுகை. அசர் தொழுதுட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பான். இருக்கும் போது இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள், கொஞ்சம் மனசுல சங்கடம். பிறகு அந்த பிரச்சனை இறக்கிறதுக்கு மகரிப் தொழுக. மகரிப்பு பிறகு கடைசி எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு மூட்டை கட்டி வைக்கிறதுக்காக இஷா தொழுக. இஷா மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார், என்னுடைய ஹலீல் அபூ ஹுரைரா சொல்கிறார், என்னுடைய ஹலீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை வசிய செய்தார்கள், அதை நான் விடாமல் செய்து கொண்டே இருந்தேன். என்னது என்ன 3 வசியத்தும் தெரிஞ்சவங்க? 1, துஹா தொழுகை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராக்கு செஞ்ச வசியத்தில் முதலாவது வசியத் 1, ஒரு வசியத் துஹா தொழுகை, தொழுதுவா டெய்லி. 2வது வசியத், மாதத்தில் 3 நோன்பு பிடி. மாதத்தில் 3 நோன்பு பிடி. 3வது வசியத், தூங்குவதற்கு முன்னால் வித்திர் தொழுதுகொள். கடைசியா சில நேரம் இஷா தொழுதுட்டு கூட, சில நேரம் தொழுதுட்டு பள்ளியில இருந்து வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் அப்படி ஏற்பட்டு மனசுக்கு சங்கடம் வரலாம். அப்ப லாஸ்டா தூங்குறதுக்கு முன்னாடி உலு செய்துட்டு 3 ரக்காத் வித்திரை நாம தொழுதால் ஃபுல் ரிலாக்ஸ் அவனுடைய மனசுல ஏற்படும். எவ்வளவு ஒரு செட்டப் பாருங்க. தொழுகை தான் இன்றைக்கு ஆகப்பெரிய டென்ஷன் நமக்கு. சும்மா இருப்போம், தக்பீர் கட்டிட்டா தான் நான் அந்த காசு கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த செக்குக்கு பணம் போட வேண்டியிருக்கு. எல்லா திங்கிங்கும் தக்பீர் கட்டினத்துக்கு பிறகு தான் வருது. இதை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தின் மூலம் உணர்த்துகிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தரஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், இமாமே நான் ஒரு புதையல் ஒன்று என்னுடைய வீட்டில் புதைத்து வைத்தேன், இடம் மறந்து விட்டது எனக்கு. நானும் முடியுமானவரை நினைத்து பார்க்கிறேன், இடம் எனக்கு நினைவுக்கு வரவில்லை, எப்படி அதை கண்டுபிடிப்பது என்று கேட்கிறார். அதுக்குரிய வழி என்ன? இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள், நீ போய் உது செய்து விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இஹ்லாஸாக 2 ரக்காத் தொழு என்றார்கள். அப்ப இவர் போறார், இப்ப நம்ம புதையல் வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்துகிறார், உது செய்கிறார்,
வேறு எந்த சிந்தனையும் என்னிடத்தில் வந்துவிடக் கூடாது யா அல்லாஹ் என்று தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்துட்டு புதையல் வைத்த இடம். உடனே இவர் பார்த்தார், தொடர்ந்து தொழுதோம் என்றால் மறந்து விடும் என்று தொழுகையை விட்டுட்டு ஓடி போய் புதையல் எடுத்துட்டு இமாமிடம் வந்து சொன்னார். இமாம் சொன்னார்கள், இதான் சைத்தானுடைய வேலை, உன்னை ஒழுங்காக தொழவிடக் கூடாது என்பது அவனுடைய டார்கெட். இதுக்குன்னு ஒரு சைத்தான அப்பாயின் பண்ணிருக்கிறான் இபிலிஸ், தொழுகையை டிஸ்டர்ப் பண்றதுக்குண்டே ஒரு சைத்தான் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறான். பேர் என்ன? ஹின்சப். ஹின்சப் என்கிற ஒரு சைத்தான் தொழுகையில டிஸ்டர்பன்ஸ் செய்வதற்கென்றே வந்திருக்கிறான். அப்ப தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் தொழ வேண்டும் என்றால் நெஞ்சில் தக்பீர் கட்டி அத்தஹியாத்தில் விரல் அசைத்து, அது மட்டுமா? இல்ல, ரெண்டும். ரூஹானியத்தின் ஒரு பகுதி தொழுகையில் இருக்கிறது, இரண்டையும் பார்க்க வேண்டும். செயல் ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் தொழ வேண்டும், அதே போன்று உணர்வு ரீதியாகவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் அந்த தொழுகை அமைய வேண்டும். அப்படி தொழுதால் அந்த தொழுகை ஒரு பெரிய ரிலாக்ஸாக இருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், இதா ஹஸிபஹு அம்ருன் ஃபஸிஅ இலஸ் ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாலு பக்கத்தாலையும் பிரச்சனை வந்தால் உடனடியாக அவர்கள் தொழுகைக்கு விரைவார்கள். ஸஹப இலஸ் ஸலா அல்ல, ஸல்லா அல்ல, என்ன வருது? ஃபஸிஅ இலஸ் ஸலா, தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள். என்னால் தொழுகையில இவ்வளவு விஷயம் இருக்கிறது. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய முஅத்தின் அவர்கிட்ட போய் இகாம சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் முஅத்தின்ட்ட என்ன சொல்லணும்? இகாம சொல்லுங்கன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முஅத்தின்ட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே தொழுகையை கொண்டு எங்களுக்கு ராகத்தை உண்டு பண்ணு என்று சொல்வார்கள். அப்ப தொழுகையில் என்ன இருக்கிறது? ராஹத். ராஹத் என்ன? ரிலாக்ஸேஷன், அமைதி, சந்தோஷம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு டென்ஷன்லையும் போய் சிகரெட் குடிக்க தேவையில்லை. சிலர் சும்மா உருண்டுக்கு மேல உண்டு சிகரெட் போச்சுட்டே இருப்பாங்க, என்னடா டென்ஷன். இன்னும் சிலர் அப்படி பாட்டை போட்டு கேட்டு இருப்பாங்க, என்னன்னு கேட்டால் டென்ஷன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க ஏதாவது பார்க்குகள் பீச்சுகள் அங்க போய் அப்படி தனியே உட்கார்ந்துட்டு இருப்பார், என்னன்னு கேட்டால் டென்ஷன். இதையும் தாண்டின சில ஜாகில்கள் இருக்கிறார்கள், போய் போத்தல் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துடுறது, என்னன்னு கேட்டா டென்ஷன். டென்ஷனை போக்குறதுக்கு போதை, சிகரெட், சினிமா, பாடல், கிளப், பீச். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு டென்ஷனா, என்ன சொல்யூஷன்? தொழு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பத்ரைத்தான் நான் நிறைய உதாரணங்களை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு லீடர், ஒரு லீடரிடம் என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும், மஸ்ஊலியத், பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் போய் தூங்குங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு மரத்தை சுத்ராவாக ஆக்கி கொண்டு, சுத்ராண்டா முன்னால வைக்கிற தடை, அப்ப மரத்தை சுத்ராவாக ஆக்கி கொண்டு தொழுது கொண்டே இருக்கிறார்கள். காலையிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தார்கள். தொழுகையில அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருந்தது, அந்த பொறுப்புணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தொழும் போது அவர்களுக்கு மனசுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது. நமக்கு பிரச்சனை வந்தா, பிரச்சனை வரும், லைஃப்ல பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. கம்பெனில பிரச்சனை வரும், வீட்டுல பிரச்சனை வரும், திடீர்னு ஊர்ல இருந்து வர போன் கோலால பிரச்சனை வரும், ரூம்ல இருக்கிற நண்பனால பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா சும்மா அப்படி வெட்டியா உட்கார்ந்துட்டு விரக்தி அடைய வேண்டாம், உடனடியாக ஒழு செய்யுங்க, மஸ்ஜிதுக்கு போங்க, தொழுங்க.